இங்கிருந்து யார் யார் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். நான் யூஸ்வலாக கேபில் தான் ஆஃபீஸ் போவேன். ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப டிலே ஆகிடுச்சு. ஸோ லைட் டிராஃபிக் இருந்ததுனால ஒரு 20 to 30 minutes டிலே ஆகிடுச்சு லாகின் பண்ண. பட் எனிவே ஃபைனலாக எப்படியோ ஆஃபீஸ் போய் ரீச் ஆகிட்டேன். அண்ட் ஆஃபீஸ் உள்ள என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். யார் அந்த பொண்ணு இதெல்லாம் வீடியோ எடுக்குதுன்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி ஒரு பார்வை பார்த்தாரு. வந்ததே லேட்டு, சரி கடகடன் வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் ஆகிட்டு வரணும். நெக்ஸ்ட் எங்கே வேக வேகமாக போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட தான். ஸோ அதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இங்கே பார்த்தீங்கன்னா 3 to 4 counters இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு ஒரு கவுண்டருக்கு முன்னாடியுமே மெனு எழுதி வச்சுருப்பாங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கவுண்டர் பார்க்கும்போது நூடுல்ஸும் சிக்கன் சூப்பர் இருந்துச்சு, எனக்கு அது பிடிக்கல. சரி செகண்ட் கவுண்டரில் என்னடா வச்சுருக்கீங்க அப்படின்னு பார்க்கலான்னு பார்த்தா பொங்கலும் இடியாப்பமும் தரான். அட யார்டா நீங்கள் அப்படின்னு இருந்துச்சு எனக்கு. இன்றைக்கின்னு பார்த்து இந்த பொங்கலும் இடியாப்பமும் தரீங்களேடா அப்படின்னு சொல்லி. சாப்பிட்டுட்டேன். ஸோ நெக்ஸ்ட் நான் எங்கே வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா ப்ளே ஏரியா, ஃபூட்பால் விளையாடுற இடம். ஸோ நானும் என் ஃப்ரெண்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஃபூட்பால் விளையாடணும். ஸோ விளையாடி விளையாடி பயங்கரமாக பசிக்க ஆரம்பிச்சிச்சு. சரி அப்படியே போனால் ஒரு லைட்டாக ஸ்நாக்ஸ் இல்லாட்டி இந்த மாதிரி தான் சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு, ஐ இந்த ஒரு வழியாக சாப்பிட்டு ஸ்நாக்ஸை சரி கொஞ்சம் ஒர்க் பண்ணலாமேனு ஒர்க் பண்ணும் போது தான் என் ஃப்ரெண்டு வந்து வாங்க நம்ம ஏன் ஊனோ விளையாடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. சரி போடுங்க ஊனோ தானே விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் விளையாடிட்டு இருந்தோம். இது வந்து நாங்கள் எப்பவுமே ரெகுலராக விளையாடுறது தான், நைட்டில் தூக்கம் வரக்கூடாது, போர் அடிக்கக்கூடாதுன்னு. இதுவும் கைண்ட் ஆஃப் வொர்க் ஸ்டேஷன் தான். ஸோ நீங்கள் எங்கே உட்காந்தாலுமே லிட்ரலி எங்கே உட்காந்தாலுமே ஒர்க் பண்ணலாம், ப்ராப்ளம் இருக்காது. அண்ட் இன்னொரு இது ஒரு என்னோடய ஃபேவரட் பிளேஸ்ன்னு சொல்லுவேன். பிகாஸ் இங்கே ஸ்விங்ஸ் இருக்குது, நான் வந்து என்னோடய லேப் எடுத்துகிட்டு வந்து இங்கே ஊஞ்சலாடிட்டே விளையாடலாம் ஜாலியாக. ஸோ இங்கே ரஜினி சார் ஃபோட்டோ இருக்கும், ஏன்னா எங்கள் ஆஃபீஸ் ஃபுல்லாகவே ரஜினி சார் ஃபோட்டோ நிறைய பெயிண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. பிகாஸ் என் சிஇஓ அவரோட பெரிய ஃபேன், அதனால கேட்ட உடனே சும்மா அதறது இல்லை. அண்ட் இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், இதுவும் சீட்டிங் ஏரியா தான். நீங்கள் எங்கே வேணால் உட்காந்து ஒர்க் பண்ணலாம், இங்கே தான் உட்காந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. உங்களுக்கு போர் அடிச்சதுன்னா எனக்கு வந்து நான் கொஞ்சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணிகிட்டே ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் அப்படி பண்ணலாம். இதுவும் சொன்ன மாதிரி பார்க் மாதிரி உட்காந்து பார்க்கில் பேசுகிற மாதிரி பேசலாம். ஸோ நைட்டு டின்னர் பொங்கல்னால அது யாருக்குமே பிடிக்கல, அதனால நாங்கள் எல்லாருமே பீட்ஸா ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருந்தோம், வெஜ் அண்ட் நான்வெஜ் பீட்ஸா. ஸோ டிஃப்ரெண்டான பீட்ஸா ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருந்தோம். ஓகே வீட்டுக்கு வந்துட்டு ஆஃபீஸ் முடிச்சுட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணியாச்சு, க்ளோஸ் பண்ணி டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து தூங்க தான் போகிறேன். ஃபேஸ் வாஷ் பண்ணியாச்சு, ஸ்கின் கேர் ரொட்டீன் கம்ப்ளீட்டட். ஸோ நெக்ஸ்ட் வந்து தூங்கணும், பிகாஸ் அப்போ தான் நாளைக்கு காலையில் நம்ம ஆஃபீஸ் போகும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்க முடியும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ தூங்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. பட் இவ்வளோ டைலாக் பேசுகிறேன், பட் நான் தூங்க மாட்டேன் அது வேறு விஷயம், எல்லாருக்குமே அப்படி தான் தெரியும். பட் யா எனக்கு வந்து செம்ம டயர்டாக இருக்கேன், ஃபேஸ் பார்த்தாலே உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஓகே நம்ம நாளைக்கு பார்ப்போம், டட்டா. ஓகே ஸோ இன்னைக்கு டே டூ. ஸோ டே டூ பார்த்தீங்கன்னா வந்தோடனே ஒர்க் தான், ரொம்ப கொஞ்சம் பிஸியான ஸ்கெடியூலில் போ. அதுக்கு நடுவில் எங்கடா அந்த அலாரம் சவுண்ட் கேட்குதுன்னு பார்த்தா என்னோட வயிறு பசி டைம் ஆயிடுச்சு, அதனால நான் வந்து சாப்பிட போறேன். இந்த வாய் எப்பவுமே ஏதாச்சும் சாப்பிட்டே தான் இருக்குமாடா.
எப்போ பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. ஸோ அன்னைக்கு வென்ஸ்டே, வென்ஸ்டேனாலே பிரியாணி தான். ஸோ அதனால பிரியாணி வித் கஸ்டர்ட், ஐஸ்கிரீம், ஸ்வீட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அகே நான் சொன்ன மாதிரி பப்பிள்லாம் எனக்கு சாப்பாடு இறங்காது, சாப்பிட்டுட்டு இருந்தேன். சரி நம்ம வந்த வேலை முடிஞ்சிச்சு, நம்மளுக்கு கொடுத்த வேலையை செய்வோண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு கடைக்கடையில் கீழே போயிட்டு தீவிரமாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்படியே சரி டைம் லேப்ஸில் வீடியோ ஸ்னாப் பண்ணும்போது என்னோட ஓகே. ஸோ நான் வந்து மீட்டிங் முடிஞ்சாச்சு, ரொம்ப ஹெக்டிக்காக இருந்துச்சு, பட் யா ஸ்டில் இஷ்யூ ரிசால்வ். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் எங்கள் மீட்டிங் ரூம், எல்லோரும் அங்கே மீட்டிங் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம கொஞ்சம் நேரம் அமைதியாக இருப்போம். இப்போ என் ஒர்க் முடிச்சுட்டு நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸை உங்களுக்கு காட்டுறேன். தெரிந்து பார்த்தா தெரிந்துவிடும், அள்ளி சென்றால் முடிந்துவிடும். சரி ரொம்ப சாப்பிட்டாச்சு, இதுக்கு மேல வயிறு தாங்காதடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து சும்மா ஒரு வாக் போயிட்டு இருந்தோம். எங்க பேபுது வெளியே வந்து சும்மா வாக் போயிட்டு இருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா குளோபல் இன்ஃபோசிட்டினால ஒரு 8-9 பில்டிங்ஸ் இருக்கும். ஸோ நடந்தீங்களா நடந்துகிட்டே இருக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற பிளேஸ் வந்து டீ ஏரியா, என்னோட ஃபேவரட்டான பிளேஸ். எங்கள் பர்த்டேயும் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஏரியா எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் டீ குடிச்சிட்டு ரிலாக்ஸ் பண்ணணும், சில் அவுட் பண்ணணும்னா நீங்கள் இங்கே வந்து உட்காந்துட்டு இங்கே கூட ஒர்க் பண்ணலாம். அண்ட் ஸோ அதுக்காக உட்காந்து உட்காந்து கால் மறுத்து போச்சுன்னா எப்போவுமே நான் இந்த ஏரியாவில் தான் வந்து உட்காந்து பெடல் பண்ணிகிட்டே ஒர்க் பண்ணிட்டுருப்பேன். இது ஒரு சீட்டிங் ஏரியா தான், பெடல் பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அண்ட் இது வந்து என்னோட கம்பார்ட்மெண்ட் ஏரியா. ஸோ இது எப்படின்னு சொல்கிறதுனா ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு மீட்டிங் இருக்குது, நான் உள்ளே போயிட்டு ஒரு ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்கும் இந்த இடம். அண்ட் இது வந்து எங்களோட ஒரிஜினல் மீட்டிங் ரூம். ஸோ நிறைய மீட்டிங் ரூம்ஸ் இருக்கும், உங்களோட டீமோட சோர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மீட்டிங் ரூம்ஸ்க்கு வந்து மீட்டிங் அட்டன் பண்ணலாம். அண்ட் ஆஸ் எஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதெல்லாம் வந்து ப்ளே ஏரியா மாதிரி, உங்களுக்கு போர் அடிச்சுன்னா நீங்கள் ப்ளே பண்ணிகிட்டே ஒர்க் பண்ணலாம். அண்ட் ஃப்ரெஷ் ஒர்க்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களோட வால்ஸ் ஃபுல்லாகவே நார்மல் ஆஃபீஸ் பெயிண்டிங்லாம் இருக்காது, இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்கும், பார்க்கவே அழகாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி தான் இருக்கும் எங்கள் பேவே ஃபுல்லாக, இப்படி தான் இருக்கும், ரொம்ப என்தூசியாஸ்டிக்காக கலர்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நம்மளுக்கு வந்து ஒரு ப்ளசண்ட்டான ஒரு ஃபீலிங் கிடைக்கும். ஃபைனலாக ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அண்ட் வீட்டில் எனக்கு முக்கியமான ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு எனக்காக. ஹலோ. ஓகே ஸோ நம்ம டே டூ ஆஃபீஸ் போயாச்சு, வந்துட்டோம் வீட்டுக்கு. வீட்டுக்கு வந்துட்டு அகேன் நேற்று சொன்ன மாதிரி தாங்க, ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, சச்ச லாங் டே. இன்னைக்கு கொஞ்சம் வெயில் அதிகம்னு நினைக்கிறேன், பட் ஓகே. யா போயிட்டு வந்தாச்சு, ஃபேஸ் வாஷ் பண்ணியாச்சு, இப்போ போய் தூங்கணும், கொஞ்சம் கூட ரெஸ்ட் இல்லை. என் லைஃப் எதை நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்றது சுத்தமாக தெரியல. வாழ்க்கை எதை நோக்கி பயணமாக போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. மூணு வேளை சோத்துக்காக நம்ம உசுர கொசுராக்க பற்றி யோசிக்க வேண்டாம், நம்ம இன்னைக்கு போய் கம்மில் தூங்கலாம். ஓகே டாடா, டேக் கேர்.